சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மா.பாண்டியராஜன். இன்னைக்கு இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் இருக்கேன். ஸோ கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னோடனே வந்து பல பேருக்கு பல படங்கள் வந்து ஞாபகம் வரும். அதில் மிக முக்கியமான படம் வந்து கோலி சோடா. ஏன்னா வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட்னா இருந்த ஒரு பிம்பத்தை அப்படியே ஒரு மாற்றி காமிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அந்த படத்தை கொடுத்த இயக்குனர், அந்த டீமில் இருந்த முக்கியமான பசங்க, முக்கியமான கேரக்டர் நடித்தவங்கன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த கோயம்பேடு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அவங்களோட மெமரிஸை வந்து இந்த விசிட்லேயே வந்து அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அவங்கள அவங்க சைட்லேயே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ வாழ்த்துக்கள் சார். 10 வருஷம் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. வந்து கோலி சோடா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட். ஏன்னா எங்களுக்கு வந்து கோலி சோடான்னா அதாவது கோயம்பேடு மார்க்கெட் தான் ஞாபகம் வரும். அந்த மார்க்கெட்டை எங்களுக்கு தெரியாத ஒரு கோணத்தில் காமிச்ச படம் தான் கோலி சோடா. ஸோ நீங்களுமே வந்து அந்த படத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த இடம் வந்து நம்ம அந்த புகை விட்டு அந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணுற இடம் தானே சார்? ஆமாம். ஸோ நீங்கள் அப்போ எடுத்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, மாறி இருக்க இடம்? ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் அதுதான், கொஞ்சம் குப்பை மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போவும் இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். மற்றபடி எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே தான். பசங்க இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இந்த சீன் முக்கியமான சீன், பறக்கும் போது சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கெல்லாம் இப்படி ஜிம்மி போட்டோம், எனக்கு எதுவும் புரியல. அதான் அவ்வளோ ஹைட்ல இருந்து ஜிம்மி வருமே நாங்கள். கோயம்பேடுனா வந்து எங்களுக்கு இருந்த அந்த பிம்பம் வந்து இந்த படத்துலதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதோட இன்னொரு சைடு உங்களுக்கு வந்து படம் எடுக்க முன்னாடி எல்லாருமே சொல்லுங்க, படம் எடுக்க முன்னாடி கோயம்பேடுனா உங்க மைண்ட் செட் என்னவா இருந்தது? படம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த பக்கம் கிராஸ் பண்ணா கோயம்பேடுன்றப்ப உங்களுக்கு வர மெமரி என்ன? இல்லை ஆக்சுவலாக இப்போ வந்து கோயம்பேடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல். முதல்ல வந்து கோயம்பேடு வந்து ஒரு அந்நியத்தனமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எங்களுக்கு வந்தோம்னா சும்மானா அப்படி போனால் கூட இவர் உள்ளே கிராஸ் பண்ணி அப்படி போவோம். அந்த மாதிரி ஒரு மலரும் நினைவுகள். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே எந்தெந்த இடம் எந்தெந்த கடை எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம இதிலே நாங்கள் இருந்ததுனால நமக்கு இப்போ நாங்கள் அங்கே போனாலும் இப்போ நாங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது அந்த அளவுக்கு. நாங்கள் ஊரில் இருந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கோயம்பேடு மார்க்கெட்லாம் தெரியாது. கோயம்பேடுனா பஸ் ஸ்டாண்டு தான் தெரியும். இறங்கும் போய் மார்க்கெட் இங்கே இவ்வளோ இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பழனுக்கு அப்புறம் எங்கே விட்டாலும் நாங்கள் எந்த சந்தில் விட்டாலும் வந்துடுவோம். கூப்பிட்டு வந்து தான் வந்தோம். எனக்கு உள்ள இருக்கிற மனுஷங்களை வந்து அந்த படத்துல தான் நான் ஸ்கிரிப்ட்ல பண்ணும்போது நான் பார்த்தேன். கோயம்பேடுக்கான வேற ஒரு முகம், இந்த உள்ள இருக்கிற அந்த உயிர் நம்மளுக்கு தெரிஞ்சது. முதல்ல வெறும் கட்டடம் தானே, ஸ்ட்ரக்சர்ஸ் தானே, விஷுவலாக வந்து எங்கே சாங் எடுக்கலாம், யாரெல்லாம் கிளியர் பண்ணலான்னு, பட் எல்லாரையும் வச்சு அந்த லைஃபை பண்ணது வந்து அந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கதை எழுதும் போதே வந்து இப்போ இது மார்க்கெட்டோட பேக்ட்ராப் தான் அப்படின்னு எழுதுனீங்க? மார்க்கெட்டுங்கிறது வந்து கதை எழுதும் போதே இருந்துச்சு. அது கோயம்பேடு மார்க்கெட்டாக இல்லை, கோயம்பேடு மார்க்கெட் வந்து நான் கேமராமேனாக ஒரு படம் பண்ணுறதுக்காக லொக்கேஷன் பார்க்க வரும்போது இதே மாதிரி தான். கீழே வந்து எல்லாம் லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ மேலே ஏறி கொஞ்சம் டாப்பாங்க எப்படி இருக்குது அந்த பில்டிங்லாம் தெரியாதுனு பார்க்கலான்னு வரும்போது எல்லாம் வரிசையாக படுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்த பிளாக் போனீங்கன்னா இங்கிருந்து ஃபுல்லாக தெரியும். ஒரு 200-300 பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்கெல்லாம் நைட்டு மூட்டை தூக்கிட்டு இப்போ படுத்துருக்காங்க. ஸோ வாங்க வர்ற நமக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து எந்திரிக்கும் போதே பகல் 12-1 மணி ஆகிடும். அப்போல்லாம் மார்க்கெட் காலியாகிடும், எல்லாம் வாங்கி முடிச்சு போயிருப்பாங்க. 1 மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு திருப்பி நைட் 2 மணிக்கு மூட்டை தூக்க ஆரம்பிச்சாங்கன்னா காலை 6 மணி வரைக்கும் ஓடி 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 திருப்பி டயர்டாக இதே மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லைஃப் நல்லா இருக்கு, இவங்களும் அவங்களும் சந்திச்சதே இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தா என்னன்னு இந்த இடத்துல வந்து அது வந்து அந்த சீனில் டைலாக்கே இருக்கும். டெலிஃபோன்காரன் வந்து கேபிளை தோண்டி போட்டான் அந்த ஸ்கூல் வாசலில், அதனால அந்த பொண்ணுங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு மார்க்கெட்டுக்கு இந்த வழியாக போகுதுன்னு கனெக்ஷனை கொடுத்துட்டாங்களா.
ஸோ அதுதான் முதல் தாட்டு. இப்படி வந்து வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாமல் நம்ம வரும்போது தூங்குற அவங்க முடிச்சிருக்கும் போது நாம தூங்கிட்டு இருப்போம். இது மாதிரி இருக்க பசங்களும் ஒரு பொண்ணுங்களும் மீட் பண்ணா என்ன ஆகும்? அந்த படத்துல ஏடிஎம் கூட நல்ல டைலாக் சொல்லுவான், நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க முடிச்சிருப்போம், நாங்க முடிச்சிருக்கோம், சந்திக்கவே முடியாது. ரெண்டு பேரும் வந்து தொலைத்தொடர்பு வந்து கனெக்ஷன் கொடுத்தது இந்த இடம் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோயம்பேடு தான் முடிவானதுக்கு அப்புறம் வந்து அந்த விஷயங்களை எப்படி செஞ்சது? அதாவது இப்போ ஒரு பந்த் அன்னைக்கு பசங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, அந்த விஷயத்த உள்ளே கொண்டு வந்தது. அதே மாதிரி வந்து இங்கே மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் மார்க்கெட் எல்லாம் தான் கிடைக்கிது, நல்ல சாப்பாடு கிடைக்குதா அப்படின்ற டைலாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கொண்டு வந்தீங்க? ஆமாம், அது அந்த ரிசர்ச். அது முக்கியமாக ஒரு டைலாக் இப்போ இங்கே இந்த இந்த இதில் தான் ஆச்சு சொல்லுவாங்க, உடம்புல பணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மூட்டை தூக்குவீங்க, ஏன்னா இங்கே வந்து பயங்கர கொசு, இந்த குப்பையினால் வர்ற கொசு. அதில் வந்து அவங்களுக்கு இந்த மூட்டை தூக்கின டைட்டில் தூங்கும்போது கொசு கடிக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் என்னென்னா இந்த யானைக்கால் இப்போ நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, நிறைய என்ஜிஓஸ் வந்து ஆக்டிவாகி நிறைய டேப்லெட் கொடுத்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் அப்போ என்னென்னா அந்த உடம்புல தெம்பு இருக்கிறதையும் ஓடிட்டே இருப்பாங்க. பட் எப்போ அந்த டிசீஸ் வருதோ அதுக்கப்புறம் ஏன்னா மூட்டை தூக்கிறது அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த பலம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, இங்கே விட்டு போகவும் முடியாது. குடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே இங்கேயே இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நான் பார்த்தேன் இந்த ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அதெல்லாமே இந்த படத்துக்குள்ள வந்துச்சு. இந்த பசங்கள்ட்ட ஆச்சு சொல்லும்போது பேசுவாங்க, எவ்வளோ நாளைக்கு முடித்துங்க, உடம்பு தூக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஸோ நாளைக்கு என்ன உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைங்கிறத அவங்க உணர வைக்கிற தருணம் தான் இந்த படத்தில் முக்கியமான வரும். ஸோ இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது இங்கே வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஸோ அதே மாதிரி உங்களோட அந்த லுக்கு, அதாவது காஸ்டியூம்லேருந்தே நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கிற ஆள் அப்படிங்கிறத வந்து அந்த ஆத்தென்டிக்காக நம்மளை நம்ப வச்சிருச்சு. ஸோ அதுக்கான உங்களோட அந்த மெனக்கடல் எப்படி இருந்தது? அவங்களோட ஒரு ஆளாக நீங்கள் போடுற காஸ்டியூம் அப்படியே வாங்கி நாங்கள் போட்டுக்கணும். இப்போ கூட பேசிக்கிட்டு தான் இருந்தோம், சட்டை மாற்றலாண்டா, சரி அங்கே போய் வேணா பார்த்து யாராவது போட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி, என்ன போடாதுதான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். சப்போஸ் யாராவது இருக்காங்கன்னா இந்த ஏ மில்டன் தான், ஏ இந்த காஸ்டியூம் தான் வேணும், பாண்டி சட்டை கட்டு, இல்லை இதான் இதான் புது சட்டை வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து பதினீர் வாங்கி இது போடுறது, இந்த மாதிரி ஒரு பச்சை சட்டை யாருக்கும் போட்டு வரணும். அவர் பச்சை சட்டை வந்து அன்னைக்கு கொண்டு வரல, இப்போ பார்த்துட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருந்தா ஒருத்தர் போறான், இப்போ ஏய் பச்சை சட்டை போட்டு அவனை கூப்பிட்டு பச்சை சட்டை வாங்கிட்டு வேற சட்டை கொடுத்துட்டு பச்சை அந்த சட்டையை போட்டு எடுத்தோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கேயே இருந்து இவங்களோடய வாழ்ந்ததுனால உள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்த முதல் மெமரி என்ன? அப்போவா இப்போவா? இப்போ இப்போ உள்ள வரும்போது உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் மெமரி என்ன? அது ஒரு டிஃபன் சென்டர். எனக்கு வந்த மைண்ட் செட்னா காலைல வந்தோன்னே அங்கதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு லைட் போட்டு தப்பி சுப்ரபாத் சுப்ரபாத். ஸோ அது அது நாங்கள் வந்தோடனே நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல ஒரு கடை ஒன்று இருக்கும், அங்கே போய் சாப்பிட்றது. அப்புறம் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு தடவை இந்த வடை செட்டியில் வடை எல்லாம் எடுப்பாங்களே பெரிய கரண்டி, அதுலலாம் ஒரு தடவை கறியெல்லாம் அடிச்சு உள்ளே ஒரு இடத்துல கொடுத்தாங்களா, அந்த ஹோட்டலும் செம்மையாக இருக்கும். அதோட ஹைலைட்டு ஆச்சி மெஸ் ஷூட்டிங் நடக்கும்போது ஆச்சி மெஸ்ஸுக்காக அந்த சமையல் செட்டப்லாம் போடுறாங்க, அதில் இவங்க ரெண்டு பேரும் சமையல் பண்ணி கலக்கிட்டாங்க. அதாவது இவருக்கு மயிலுக்கு போட்டு தர மாதிரி, ஏன்னா பெரிய யூனிட் நாள் இல்லை, யூனிட்லாம் ரொம்ப இல்லை, நாங்கள் நாலு பேர் டேரக்டர்னா அந்த மாதிரி டீம்லாம் ரொம்ப 10-15 பேர் தானே, அதனால பெருசாக நாங்களே சமைச்சு பண்ணிக்கிறோம், சிக்கன் வாங்குவோம் அதுக்கான சீனைக்காண்டி, அது முடிஞ்சக்கப்போ நாங்களே சமைச்சு அதை பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகிறோம் அந்த மாதிரி. சூப்பர். ஸோ ஆச்சி மெஸ்ஸுன்னு நம்ம அப்படியே ஆச்சி மெஸ்ஸுக்கு போய் சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே போகலாமா சார்? பக்கத்தில் தானே கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கெல்லாம் நடந்துட்டு வரோம். வாங்க வாங்க. சார் ஆச்சி மிஸ்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஞாபகம் வருது? நான் வந்து இன்னும் அதே இடங்கள் அப்படி எல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா படத்தோட முக்கியமான சிம்பிளா என்னதான் சுத்தி சுத்தி எடுத்தாலும் படத்தோட இம்பார்ட்டன்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் இருந்துச்சு, மறக்க முடியாத இடம். நான் கூட இந்த சாவியை கூட தள்ளுவண்டி கூட அங்கே இருக்கு பாருங்க, மறுபடியும் வந்து கேங் சேர்ந்து மறுபடியும் சிங்கிள் சார்ஜ் ஃபைட் வந்து ஒரு பெரிய கம்போசிஷன். அது ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்பப்போதான் ஞாபகம் இருக்கு. ஆனா இவர் ஸ்டார்டிங் உங்களுக்கு படத்துல பார்த்தது கூட செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமான ஒரு கம்போசிஷனா இருந்துச்சு, செடிக்காம வச்சு கிரேட வச்சு சிங்கிள் ஷாட்ல அதை பிளான் பண்ணாரு இவரு, இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து போயிட்டு கடைசியில அவனோட கால் நடுவுல மாட்டிட்டு அதோட கட்டாங்க.
அதே மாதிரி இந்த இங்க வந்துட்டோம் இங்க முக்கியமான கேரக்டர்ஸ்னா அந்த ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் பத்தி பேசணும். ஏன்னா வந்து ரைட்டிங்லயே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆட்சி கேரக்டரா இருந்தாலும் சரி ஏடிஎம் கேரக்டரா இருந்தாலும் சரி. ஸோ ரைட்டிங் ப்ராசஸ்ல இந்த ரெண்டு கேரக்டரை ஏதாவது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ல வச்சு எழுதுனீங்களா இல்ல இந்த கேரக்டரோட உருவானம் வந்து எப்படி சார்? பொதுவாகவே என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு மணி சார் படத்துல இருந்து ஒரு ஆனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கன்னு பார்த்தா மணி சார் படம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதான் யோசிக்கிறேன் எப்படி வந்துச்சு ஏடிஎம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அது இது வரைக்கும் பல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். அந்த கேரக்டர் வந்து எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்னு எப்படி ஆரம்பிச்சுன்ற கேள்வி யாருமே கேட்கல. அது வந்து எப்படி ஏடிஎம் கண்டுபிடிச்சிங்க அந்த பொண்ணை ஆச்சி வந்து இவங்க தானா ஆச்சி வந்து நடிக்கிறதுக்கு என்ன பண்ணா இப்படி தான் கேட்டிருக்காங்க. எழுத ஆரம்பிச்சப்போ நீ எங்கேருந்து ஆரம்பிச்சுன்ற கேள்வி தான் ஃபஸ்ட்டு தான் யோசிக்கிறேன். மணி சாரோட எந்த படத்துல இருந்து இது வந்துருக்கோ அப்படின்னு யோசிக்கிறேன். யாரும் வர மாட்டேங்குது. சார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க சார். ஆச்சியா இருக்கட்டும் ஏடிஎம் இருக்கட்டும் ஏடிஎம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மான்மதின்ற பேரு ஏடிஎம் தெரியும். ஏடிஎம் கண்டுபிடிச்ச கதையே ஒரு தனி கதை. நம்ம வந்து இந்த அஸ்டன் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு அஸ்டன் கேமராமேன் கூப்பிட்டு என்னோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீம். அஞ்சு அஸ்டன் டைரக்டர் அஞ்சு அஸ்டன் கேமராமேன் இவங்க தான் இந்த படத்தோட பேக் போன் டோட்டலாக. ஸோ அவங்களை கூப்பிட்டு எல்லா கேரக்டருக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எக்ஸப்ட் ஏடிஎம். ஆனால் இவ தான் இந்த படத்தில் வந்து தூக்கி நிறுத்த போகிற ஒரு கேரக்டராக எல்லாரையும் கரெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த பொண்ணை நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது. ஆனால் பார்க்க பார்க்க பிடிக்கணும். தனுஷ் சார் டைலாக்கு சொல்லி இந்த டைலாக்கு ஏற்ற ஒரு பொண்ணு வேணும். நீங்கள் போய் எல்லா எக்ஸ்போர்ட் வா சொல்லி நின்றுங்க. ஈவினிங் 5 o'clock விடும்போது இந்த டிஸ்கிரிப்ஷனை மேட்ச் பண்ணுற பொண்ணு யாராக இருந்தாலும் ஜஸ்ட்டு போயிட்டு நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுத்து இங்கே ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பசங்க வேலையே டெய்லி இந்த எக்ஸ்போர்ட்லாம் வேலை விடும்போது போய் வாசலில் நிற்கிறவங்க அப்படி ஒரு நாள் நான் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போகிறத நான் பொண்ணு போயிட்டு இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து போயிட்டு வர்ற வரல இந்த பொண்ணை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள போயிட்டுன்னு யூனிஃபார்ம் போட்டு பேக் போட்டு நடந்து போயிட்டு இருந்தா ஐயோ கரெக்டாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து புல்லட் பின்னாடியே போகிறேன். எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் மடக்கி நிறுத்திட்டு அம்மா என் பேர் மில்டன் இது என் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டீங்களா பார்த்தா தூ அழிஞ்சு வீட்டு போயிட்டான். ஐயோ என்னடா இவளுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி எங்கே தான் போகிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தேன். கேட்குற நேரில் ஒரு சந்தையில் ஒரு வீட்டுக்குள்ளே போனான். வாசல அருள் அருள்லாம் நம்மமா ஏதோ ஒரு பிஏபிஎல் அப்படின்னு போர்டு போட்டுருந்து ஓகேடா பிஏபிஎல் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம வீடியோ நோட் பண்ணிட்டு வந்து இவன் வந்து லாயர். ஸோ வந்து இந்த மாதிரி நண்பா ஒரு லாயர் வீடு அங்கே ஒரு பொண்ணை பார்த்தா கரெக்டாக இருக்கும் வான்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறோம். போனோன்னா போய் அங்கே பிஏ அருள் இருந்தோம்னா அவர் நான் தான் லாயர் என்ன விஷயம் சொல்லுங்கள் இல்லை காலையில் ஒரு பொண்ணு இங்கே வந்துச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க பேச்சலர் வரவே இல்லைங்க நீங்கள் யாரும் அவங்க சொல்லலாம் நான் வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தோம் இப்படி இல்லாமல் அங்கே கேரக்டர் சொல்ல முடியும் ஆச்சரியமா இருக்கு. ஆனால் இங்கே வரவே இல்லைங்க நான் பேச்சலர் தான் யாரும் வரலையா இல்லை இல்லைங்க காலையில் ஒரு 8:30 எட்டு எட்டரையா அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு கீழே வீட்டில் ஆள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போனால் ஒரு அக்கா இருந்தாங்க. அம்மா என் பொண்ணு தான் அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு கொடுத்துட்டு போனா பேர் என்னன்னா சீதா சீதா நான் இந்த மாதிரி வரேன் இங்கேருந்து வரேன். சரி ஓகேம்மா நான் ஈவினிங் ஆஃபீஸ் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் வந்தேன். அந்த பொண்ணு வந்து அப்பியரன்ஸ் எங்களுக்கு செட் வந்தோன்னே கிளாஸ் போட்டு தலையை கொஞ்சம் மாற்றி யூனிஃபார்ம் கொடுத்து எடுத்து பார்த்தா எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது பண்ணவே மாட்டேன்றா என்னடா இது. சரி ஓகே பார்த்துருவோம் ஏன்னா மறுநாள் வந்து நான் அண்ணன் ஷூட்டிங் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் சரி இன்னும் ஒரு நாள் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா காதலில் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சரண்யா இவ நம்ம சந்தியா வந்து ஒரு ஒரு இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரி அப்போ அவள் ஒரு வீடியோ எடுத்திருந்தா அவளே ஆடி பாடி அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணிடுவேன். நேரில் பார்த்து ஆடிஷன்லாம் எதுவுமே வைக்கல பார்த்தோன்னே இவன் வந்து நல்லாயிருப்பா பாலாஜி அப்படின்னா அவருக்கும் பிடிச்சிருந்தது வந்துட்டோம் நேராக திண்டுக்கல் போய் இறங்கிட்டோம். இறங்கினா ஃபஸ்ட் டே சொல்லப்புறா செகண்ட் டே சொல்லப்புறா பாலாஜி என்ன பார்க்குறா நான் அவரை பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் ஃபுல் யூனிட் வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து ஹீரோயின் சரியில்லைன்னு சொன்னால் சங்கர் சார் டென்ஷன் ஆகிடுவார் ஏன்னா நிறைய பொண்ணுங்களை பார்த்து தான் அவளை ஃபைனல் பண்ணியிருந்தோம். அப்போ என்னடா பண்ணலான்ட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு போவோம் அப்படின்ட்டு தேர்ட் டே போனால் என்ன நடந்துன்னு தெரியலங்க.
அதுக்கப்புறம் வியூ ஃபைண்டர்ல பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு ஒரு டேக் முடிஞ்ச உடனே என்ன பாலாஜி தெரியலடா அவ்வளவு சூப்பரா பண்ணுவான். அதாவது அவன் நடிக்கிறான்றது அவனுக்கு தெரியாது, அவன் பண்ணுவா ஆனா அப்படி இருக்கும் அங்க. அப்ப அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்துல அவசரப்பட்டு ஒரு ஆர்டிஸ்ட் விஷயம் முடிவு பண்ணக்கூடாது, வேறாலும் முடிவு பண்ணக்கூடாது. செகண்ட் டே அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும். ஸோ ரெண்டாம் நாள் ஷூட்டிங் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாம் நாளில் வந்து நல்லா, அதுக்கு காரணம் வந்து பசங்க தான். என்னன்னா இவங்க வந்து நல்லா கேஷுவலாக பேசி அவங்க கூட பழகி இளைய மாதிரி ஜாலி பண்ணி விட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன் ஜாலி பண்ணி விட்டாங்க. அவன் வந்து அவளுக்கு பிடிச்சிருச்சு, இந்த யூனிட் பிடிச்சிருச்சு, ஜாலியாக வந்துட்டான். அதுக்கப்புறம் பின்னாடி மச் லேட்டர் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லாம் கழிச்சு எங்கள் கூட அவனும் ஒரு ஆள் மாதிரி ஒரு பையன் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஏன் நீ ஃபஸ்ட் டே செலவு பண்ணிங்கப்போ அப்போ சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதே பிடிக்கல, நான் எப்படியாவது நீங்கள் வந்து என்ன அதுக்காக நான் வேணும்னு பண்ணேன். ஆனால் எருமம்மா ஒரு எல்லாம் கேமரா செட் பண்ணியாச்சு. ஆட்சி கூடுங்கம்மா, ஆட்சி கூடுங்கம்மா, ஆட்சி வந்துட்டாங்க. காசு சொன்னப்ப பிடிச்சிருச்சு ஆட்சிக்கு. நான் வந்து இந்த படம் ஸ்கிரிப்டாக எழுதும்போது ஒரு பைபிள் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டில் வேலை செய்கிற பசங்களையே ஃபோட்டோ எடுத்து இதுதான் புள்ளி, இதுதான் செத்துப்பா, இதுதான் குட்டிமணி சேட்டுன்னு சொல்லி பசங்க ஃபோட்டோ ஒட்டி அவனோட விருப்பு வெறுப்பு அவனோட கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புக் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் எல்லாமே ரியல் ஃபேஸஸ். ஆட்சி ஃபேஸ் மட்டும் இவங்க தான் ஒரிஜினலாகவே, இவங்க ஃபோட்டோவை தான் நான் போட்டிருந்தேன். பாண்டியராஜ் படத்தில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க தான் போட்டிருந்தேன். அதனால் இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தேடி அவங்களை பிடிச்சி கதை சொல்லி பாண்டியராஜ் தான் ஹெல்ப் பண்ணோம். கதை சொல்லி ஓகே ஆச்சு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஆச்சு இன்னும் வந்துட்டு இருக்காங்க, இன்றைக்கி தான் வந்து காலையில் இறங்கினாங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 10 மணி ஆகுது, 10:30 ஆகுது. நான் வந்து ஆச்சு இல்லாத ஷார்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஆச்சு இங்கே உட்காந்துருக்காங்கடா நீ சொல்லு நீ சொல்லு, இவங்க ஷார்ட்டாக எடுத்துருக்கேன், ஆச்சு வரவே இல்லை. அப்புறம் 11 மணி டென்ஷன், இவங்கடா ஆச்சு ஆச்சு வரமாட்டேங்கிறாங்களா என்னடா சொல்கிறீங்க வந்துட்டாங்க நீ இல்லை இங்கே வந்துட்டாங்க ஷூட்டிங் வரமாட்டேங்கிறாங்க ஏன்டா வரமாட்டேங்கிறாங்க அழுதுட்டு இருக்காங்க கேட்டால் கிட்ட போனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னடா நடக்குது எனக்கு டக்குன்னு என்னென்ன ரியாக்ட் பண்ணுறதுல என்ன நடந்ததுன்னு தெரியல. சரி கொஞ்சம் இருங்க நம்ம பார்த்துட்டு ரெண்டு வந்தால் இவ்வளோதான் என்ன ஆச்சு அழுதுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னா இல்லை எனக்கு வந்து ஸ்மெல் ஒரு கூட்டால ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்லை என்னை மன்னிச்சிருங்க என்னால் இந்த படம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஷூட்டிங்கே மார்க்கெட்டாக சொல்கிறீங்க என்னால் இந்த படம் பண்ண முடியாது இதை விட்டுருங்க நான் அட்வான்ஸாக ட்ரீமிங் கொடுத்துட்றேன். அப்போ நான் இதை சொன்னேன் அவங்ககிட்ட ஆச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்படி ஒரு புக் ரெடி பண்ணேன் அதில் இருந்த எல்லா ஃபோட்டோவும் வேறு பசங்க எல்லாமே புதுசு ஆனால் உங்கள் ஃபோட்டோ மட்டும் அதே ஃபோட்டோ தான் பாருங்கள். அதனால் எனக்கு நீங்கள் தான் பண்ணணும். உங்களுக்கு இன்னைக்கு பண்ண முடியலையா நீ நாளைக்கு வாங்க இல்லை அடுத்த வாரம் கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து மழை பெஞ்சிருந்ததா அதாவது பயங்கரமாக இருந்தது அவங்களுக்கு காலு வைக்க முடியல அவங்களுக்கு மழை பெஞ்சு ரொம்ப மோசம். இப்போ எவ்வளோ நல்ல மெயின்டெனன்ஸ்டா இப்போ எவ்வளோ பரவாயில்ல பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு மார்னிங் செஷன் முடிஞ்ச உடனே உடனே ஜேசிபி அந்த இதில் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே நடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் போட்டுலாம் நான் போக மாட்டேன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் யூனிட்டில் ஆமாம் பயங்கரமாக இதாகி இவங்க பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரே ஆட் அவங்களும் இவங்க லெவலுக்கு ஆகிடுவாங்க. பசங்க படத்துல அந்த ஒரு இது நினைச்சிருப்பாங்க. ஸ்ரீராம் படம் சதா சபா பசங்க படம் தான் பேசு அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மெயின் கேரக்டர் 4 பேருமே இதில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆச்சி இருக்காங்க. அதே மாதிரி நாயுடோட ஒய்ஃபுமே இவருக்கு அம்மாவை நடித்தவங்க தான் செந்தில் குமாரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இவங்க அம்மாவை நடித்தவங்க. அதே மாதிரி போலீஸா வர்றவரு இவருக்கு அப்பாவை நடித்தவரு. எனக்கு வந்து மீனா தான் தெரியும். அக்காவும் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு இந்த படத்துல நடிச்சது அம்மா அப்பா நடிச்ச ரெண்டு பேருமே இருக்காங்க. இது நாயுடுவும் வந்து பாண்டியராஜன் அடுத்த படம் அந்த வம்சம்ல நடிச்சவர் தானே. பாண்டி தான் சொன்னான் வம்சம் ஒருத்தர் இருக்காரு
பாருங்க நாயுடு கட்டுறது அந்த மாதிரி தான் நிறைய சில ட்ரை பண்ணி சமுத்திரக்கடியெல்லாம் வரைக்கும்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு கடைசியாக தான் மனசு வந்தேன். ஸோ அவர் எப்படி உங்களை அசம்பிள் பண்ணார் பாண்டியராஜ் சார்? ஏன்னா ஆல்ரெடி பசங்களில் ஒரு தியேட்டரில் உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க, இப்போ இந்த படத்துக்கு கூட்டு வந்தது. நான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த டைமில். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் வந்துச்சு, நேராக ஆஃபீஸ் வாங்கடா அப்படின்னாரு. நேராக போனோம், போகும்போது இவர் இருந்தார், பசங்களும் வந்திருந்தாங்க. வந்தோடனே என்னடா செக்கை கொடுத்து நெக்ஸ்ட் படம் தான் பண்ண போகிறோம், இவர் தான் டைரக்டர் விஜய் மில்டன் அப்படினார். இவர் பின்னாடி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார், என்ன நடத்திட்டதும் தெரியல. ஸோ உட்காந்துருக்கும்போது அப்படிங்கண்ணா சரி ஓகேன்னு அப்படியே ஆஃபீஸ்க்கு மேலே மெரினாவோட காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து நான் நாலு பேர் மேலே ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே காலேஜா இதுவா காலேஜா இதுவான்னு பார்க்கும்போது சரி அப்பா வந்து நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேராக செக்கை எடுத்துகிட்டு அப்படி நேராக வந்தாச்சு. அது அப்படி வந்தது தான் இந்த படம். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பாண்டியனை தான் ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு படம் பண்ண போகிறாங்க போல், அதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சி தான் வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கோலி சோடாங்க பண்ணுறாங்க மில்டன் நல்லா டேரக்டர் அதுதான் அதுக்கப்புறம். இல்லை அசம்பிள் பண்ணுற வரைக்கும் பாண்டி அப்படி தான் சொன்னான், நான் வந்து ஒரு பிலீவபிலிட்டி எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு. நம்ம பண்ணுற படம் தான் இது, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க, நான் தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதுறேன், வசனம் பாண்டியன் தான் பேர் வரும். ஸோ ஃபுல்லாக இருந்து அசம்பிள் பண்ணி இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்தது பாண்டி தான். பாண்டியிலிருந்து இந்த படம் நடந்திருக்கு. சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.